हाय फ्रेंड्स, ना उंग गायत्री शेफ एंड ट्रेनिंग चैनल काग इनकी नम्ब वीटल एपड़ी मैदा मावे यूस पनी ब्रेड से पातरला इत ना ओवन दाँपना गैस स्टवल से रेसिपी एपी पड़े अब फर्दर पाकल वांग और चिन्ना ग्लास ना और कल कपान तीर इतनी वरल वे पाक अरल पर सूटो रोम सूडाकूड़ा कल कपुक ती ऊतिकूड ना रे टेबल स्पून अल्वक सक सेक ना तन मिक्स पड़िड़ें इत रोम सूडाकूड़ा रोम आरीपूड़ा नल्ल मिक्स पन्नदुक्कु अप्पुरमा नम्ब इदुल ओरु टेबल स्पून अलवुक्कु ड्राई ईस्ट सेर्त्तुक्क पोरोम कंप्लीटा डिसॉल्व आगुर अलवुक्कु मिक्स पन्निक्कोंग अदुक्कु अप्पुरमा इद नम्ब मूडि वच्चिट्टु ओरु 10-15 मिनिट्स अप्पुरम पार्त्तोम्ना नल्ल पोंगि वंदिरुक्कुम इप्पो ओरु 10-15 मिनट्स आयाच्चु इप्पो पार्त्तींगनाले उंगलुक्कु तेरियुम अदु नल्ल नोर मादिरि मेले पोंगि वंदिरुक्कु इंद स्टेज पोदुमानदु इदुक्कु अप्पुरम नम्ब इद मावुल सेर्त्तु अदुक्कु अप्पुरमा नम्ब पोंग विट्टरलाम सो इंद स्टेज इदुक्कु पोदुमानदु ओरु मिक्सिंग बौल्ल ना 2.5 कप अलवुक्कु मैदा मावु एडुत्तिरुक्केन உங்களுக்கு இன் கேஸ் இது வீட் பிரெட்டா வேணும்னா நீங்க கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் இதில நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது ஸ்வீட் பிரெட் தான் அதனால salt ரொம்ப சேர்க்க வேண்டாம் இது ஸ்வீட் பிரெட்ன்றதனால நான் இன்னும் கொஞ்சம் கூட sugar ஆட் பண்ணிக்கிறேன் லைக் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன் டோட்டலா இந்த ரெசிபிக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை தேவை नल्ला मिक्स पनी विट्टुकोंगे इंदे ड्राई इंग्रीडियंट्स एल्ला नल्ला कलंददुक्कु अप्पुरमा नम्ब इंदे ईस्ट मिक्सचर एडुत्तु इदिल ऊत्ति पिसंजिक्कलाम इन केस इंदे ईस्ट मिक्सचर उंगलुक्कु पोदल अप्पडीना नींगे इन्नुम कोंजम कूड तण्णी आड पण्णिक्कलाम बट जिल्लुन्नु इरुक्क तण्णी ऊत्तकूडादु कोंजम वेदवेदप्पा सूड वच्चि अंद तण्णिय ऊत्ति मिक्स पण्णिक्कोंग पातीपड़ ती ना कुछ सुड ती सुड वूतिक इल पर सूटों इलाटी अस्टेल से मेरी ना पेसेजको टोटल अरल मुकाल तुम्हें देवपटी ईस्ट मिक्सर अदक्रम अरे कपल्वक तीवपटी इतनी क्लमसिया रोमे कई ओटर मादी वर नम्ब कुछ नरम पेसेजिकेना अलगान और बाल शेपा वं इतनी ना कंटिन्यूसा और 3-4 मिनट्स पेसेजिटे इतमी अलगान बाल नम्बर कूड़ ना और 2 टेबल स्पून अल्वक बटर आड पड़ी करें यूशली बेकरीलना इदा आड पना माटांग बट नम्ब वीटल से कुछ रिच्चा नल्ला सॉफ्टा रुकनों रीजन काग ना बटर आड पन्रें इदु ऑप्शनल दा उंगलुक्कु वेणाना इदु कंडिप्पा स्किप पन्निक्कलाम इप्पा पातिंगना नल्ला इंद मावोड इनकॉर्पोरेट पन्निक्कलाम இது பிசையும் போது இனிஷியலா ரொம்ப ஒரு மாதிரி தண்ணியா கொழகொழன்னு இருக்க மாதிரி இருக்கும் பட் நீங்க பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்டான மாவா நல்லா வந்துரும் இந்த மாதிரி கவுண்டர் சர்ஃபேஸ்ல நீங்க இந்த மாவை போட்டுட்டு நல்லா இழுத்து இழுத்து பிசையணும் அப்பதான் அந்த பிரெட் நல்லா சாஃப்ட்டா ஸ்பாஞ்சியா வரும் இந்த மாதிரி இந்த கையோட நக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க பிசையணும் அங்க தான் நல்ல அழுத்தம் கொடுக்க முடியும் இந்தமாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க இவர் நீங்க சப்பாத்தி செய்யும்போது கூட இந்த மாதிரி பிசைஞ்சீங்கனா சப்பாத்தி பூரி எல்லாம் நல்ல சாஃப்ட்டா வரும் சோ இதே மாதிரி பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் செஞ்சாலே போதும்
இப்போது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை ரைஸ் ஆக விடணும். அதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி உள் பக்கமாக நம்ம டக்கின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டான பால் ஷேப் மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இந்த மாவு எவ்வளோ ஸ்டிக்கியாக இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதை நம்ம அதையும் மிக்சிங் பவுலில் வச்சு மூடி வச்சிடலாம். இது ரைஸ் ஆகி வர ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயாச்சு. மாவும் நல்லா டபுள் ஆகி வந்தாச்சு. இது இந்த ஸ்டேஜ்லேயே ஃபுல்லாக ரைஸ் ஆகி வரணும்னு இல்லை, பிகாஸ் நம்ம செகண்ட் டைம் கூட இதை நம்ம உப்பி வர்றதுக்காக விடுவோம். ஸோ அதனால் இப்போது லைட்டாக அது ஃப்ளஃப் அப் ஆகி வந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் எடுத்து நல்லா நீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எத்தனை தடவை நீங்கள் பிசைகிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு அது சாஃப்டாக வரும். அகெயின் உங்கள் நக்கல்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதை பிசையணும். பார்த்தீங்கன்னா முன்னாடி விட இப்போ நல்லாவே இது ஸ்ட்ரெச் ஆகி வருது. இந்த மாதிரி ஃபுல்லாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த டைம் நீங்கள் பிசையும் போது ஒரு 5 to 10 மினிட்ஸ் பிசைஞ்சால் கூட ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவை இப்போ நம்ம ஒரு ஸ்மூத்தான பாலாக திரும்பியும் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு நல்லா ஃப்ளாட்டாக கொஞ்சம் பரப்பிக்கலாம். கையாலே பண்ணுங்கள். எந்த ரோலிங் பின் பூரி உருட்டுற கட்ட அதெல்லாம் வேண்டாம். கையாலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் எதுவும் ஆகக்கூடாது. இந்த மாதிரி மெதுவாக ரோட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக நம்ம இந்த மாவை இந்த மாதிரி ஒரு லாக் ஷேப்க்கு உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு தடவை உருட்டும் போதும் உள்ளே எந்த ஏர் பபிள்ஸும் இல்லாத மாதிரி டைட்டாக உருட்டிக்கோங்க. அதே மாதிரி லைட்டாக பிஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டான ஷேப்பில் அழகாக ஒட்டி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்ஸையும் நான் நல்லா பிஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் அது பிரிஞ்சு வராமல் லேயர் மாதிரி வராமல் அழகாக ஒரு பிரெட் ஷேப்பில் ஃபார்ம் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன மரக்கட்டால மாதிரி பண்ணியிருக்கேன். இதை நம்ம பிரெட் மேக்கரில் போட்டு வச்சிட வேண்டிதான். இந்த பேக்கிங் டின்ல நம்ம டைரக்டாக கூட போடலாம். இன்னைக்கு நான் அப்படி பண்ண போகிறதில்ல, லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு டோட்டலாகவே ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் தேவைப்படும். அந்த 2 டேபிள்ஸ்பூன் ஆல்ரெடி இந்த மாவுலேயே நம்ம போட்டுட்டோம். மீதி 1/2 டேபிள்ஸ்பூன் இந்த மாதிரி டின்ல அப்ளை பண்ணுறதுக்கும் கடைசியாக முடிஞ்சதுக்கப்புறம் அது வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் அந்த 1/2 டேபிள்ஸ்பூன் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி மரக்கட்டை மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதுக்குள்ளே போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிடுங்க. அந்த பாட்டம்லாம் இந்த மாதிரி அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பிரெட் டின்ல எல்லாம் பிடிச்சிக்காது, பட் சேஃபர் சைடில் இருக்கணுன்ற ரீசன்காக தான் லைட்டாக நம்ம பட்டர் அப்ளை பண்ணுறது. எடுக்கும்போது அப்படியே ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் செகண்ட் டைம் ப்ரூஃப் ஆகிறதுக்கு ஒரு 20-30 மினிட்ஸ் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன டெம்பரேச்சரில் நம்ம இருக்கோம் அதை பொறுத்து. அப்படி இது பனிக்காலம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது சூடாக இருக்க இடமா பார்த்து இதை வச்சுடுங்க.
இது ஒரு 30 to 40 minutes வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கு. இதை இன்னும் கூட நம்ம உப்பை விடலாம், இன்னும் நல்லா ரைஸ் ஆக விடலாம். பட் எனக்கு இந்த ஸ்டேஜ் போதுமானது அப்படின்னு தோணுச்சு, ஸோ நான் இந்த ஸ்டேஜோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஓவனில் பேக் பண்ண வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் 200 degrees Celsius 10 நிமிஷம் இதை பேக் பண்ணும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சரை 180 degrees Celsius குறைச்சிட்டு 15 நிமிஷம் வைக்கணும். இப்படி வச்சதுக்கப்புறம் நல்லா பேக் ஆகி பிரெட் வந்திருக்கு பாருங்கள். இது இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹார்டாக தெரியுது, பட் இது கொஞ்சம் ஆறின உடனேவே நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். பிரெட் நல்லா சூடாக இருக்குது, பட்டர் வச்ச உடனேவே அப்படியே கரைஞ்சி போச்சு. ஸோ அது ஒரு ஆறுறதுக்கு ஒரு 10 to 15 minutes நம்ம கொடுக்கலாம். பிரெட் நல்லா ஆறியாச்சு. இப்போது நம்ம ஒரு சாப்பிங் போர்டில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்தவித கஷ்டமுமே இல்லாமல் பிரெட் அப்படியே டின்லேருந்து வெளியில் வருது. இந்த பிரெட் கட் பண்ணுறதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி செரேட்டட் நைஃப் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் பிரெட் எப்பயுமே கட் பண்ணும்போது அப்படியே புஷ் பண்ணிடக்கூடாது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மோஷனில் தான் நம்ம இந்த பிரெட்டை கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனான ஸ்லைசஸாக வந்துருக்குன்னு. இப்போ பாருங்கள் நல்லா ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே ஸ்பஞ்சியான பிரெட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. உள்ளே நம்ம அதை பிஞ்ச் பண்ணி மாவு வச்சதுனால தான் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஏர் பபிள்ஸாக வந்து அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.